இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். எல்லா கிராமங்களிலேயும் விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய பெரிய பேனர், அதில் சொல்லப்பட்டிருப்பது தெய்வீக தமிழை காப்போம் வளர்ப்போம், போலி தமிழினவாதிகளை வேறறுப்போம். இந்த இரண்டு வரிகளை இந்து முன்னணி சார்பில் கடவுள் எப்படி சொல்றாரு, வடமொழியும் நீதான், சமஸ்கிருதமும் நீதான், தென்மொழியும் நீதான், ரிக் யசூர் வேதம் என்று சொல்லுகின்ற நான்கு வேதமும் நீயாக இருக்கிறாய். எது நம்ம தமிழ் செய்தி வந்துருச்சு. அப்ப நாம் பெருமை பேசிக்கொள்ளலாம். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு நூல் உண்டு என்று தொல்காப்பியத்திலே ஜாதி இருக்கு. பெரியாரே கேட்டார, ஏன் தாழ்த்தப்பட்ட கோயிலுக்குள்ள போக முடியும் அடிகளாட்டு கேட்டப்ப, அவங்க எல்லாம் ரெண்டு நேரம் குளிச்சு சுத்தமா இருந்தா போறதை பத்தி யோசிக்கலாம். யாரு? மறைமலை அடிகள் ஐயா சொன்னாரு, அவன் குளிக்காம இருக்கிறதுனால தான் போக விடுறேன்னா, என்ன விடக்கூடாதே, நான் வாரத்துக்கு விடுறதால குளிக்கிறேன்னு. இப்ப இன்னைக்கு எல்லாம் இந்து மதங்கிறான். 1947-48 முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எங்க தாத்தா பத்திரத்திலயோ எங்க பாட்டி பத்திரத்திலயோ எந்த பத்திரத்திலேயும் இந்து என்கிற பெயரே கிடையாது. நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களும் பேராசிரியர் சுபவி அவர்களும் நீண்ட விளக்கங்களை எல்லாம் இந்த நூலின்படியும் இந்த நூலை ஒட்டியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். நூல் வெளியீட்டு விழாவில் நூலை பற்றிய ஆய்வுரைக்கு பிறகு உரையாற்றுவது என்பது ஆபத்தானது மட்டுமல்ல, கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக கூட அமையும். ஏனென்றால் அதிலேயும் குறிப்பாக நம்முடைய சுபவி அவர்கள் ஏறத்தாழ இதே தலைப்பில் ஒரு நூலையே எழுதி வெளியிட்டவர். அவர் ஆற்றியிருக்கின்ற உரையில் இந்த புத்தகம் மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் இருக்கிற சிறு பிழை உட்பட திராவிட இயக்கத்தினுடைய மொத்த தொகுப்பையும் வரலாற்று நிகழ்வுகளையும் இன்றைக்கு நாம் எதிர்கொள்கின்ற சவால்களையும் மிக அழகாக எடுத்திருக்கிறார்கள். இந்த நூல் வெளியீடு கூட தேவைதானா என்பதை என்னுடைய பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லது சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமே என்பதை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். உண்மைதான். என்னுடைய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 2 நாட்களாக நன்றி அறிப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லா கிராமங்களிலேயும் விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய பெரிய பேனர், அதில் சொல்லப்பட்டிருப்பது தெய்வீக தமிழை காப்போம் வளர்ப்போம், போலி தமிழினவாதிகளை வேறறுப்போம். இந்த இரண்டு வரிகளை இந்து முன்னணி சார்பில் எல்லா குக்கிராமத்திலேயும் எல்லா தெருக்களிலேயும் குறிப்பாக வேதனையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அருந்ததிரி தெரு உட்பட இப்படிப்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் திராவிடத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த நூலை நமக்கு அளித்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் தமிழர் தலைவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார், நானும் அதே கருத்தில் தான் வந்தேன். சங்கம் வளர்த்த தமிழ் என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்தால் 1 மணி நேரம் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், அவ்வளவு பெரிய தமிழ் புலவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் காய்சின வழுதி என்கின்ற அரசன் காலத்தில் முதற் சங்கம், 450 புலவர்கள் யாத்தளித்த நூட்களெல்லாம் இன்றைக்கு இல்லை, முதுநாரை முதுகுருகு தவிர. பிறகு 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்டேர் செலியன் என்ற ஒரு அரசன், அவனுடைய காலத்திலே பல நூல்கள் இன்றைக்கு இல்லை. இசை நூலுக்கும் தொல்காப்பியம் 2 நூல்கள் தான் அந்த தமிழ்ச்சங்கத்தில் நமக்கு கிடைத்தது. 1000கணக்கான நூல்களை இழந்துவிட்டோம். அதற்கு பிறகு 3ஆம் தமிழ்ச்சங்கம், 1, 2, 3 ஆகிய நூற்றாண்டுகளில் வந்த நூல்கள், அவைதான் 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்க்கணக்கு, திருக்குறள் உட்பட கன்னடமும் கலிதெலுங்கும் என்று சொல்லுகிறோமே இன்றைக்கு, இவைக்கெல்லாம் முன்னாலே இருக்கின்ற அந்த சங்கத்தமிழ் நூல்கள் தான் நமக்கு ஆதாரம். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்க்கணக்கு. எனவே சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்லுகிற போது 1, 2, 3ஆம் நூற்றாண்டிலே வந்த சங்கத்தமிழுக்கு பின்னால் ஒவ்வொரு நூற்றாண்டாக பௌத்தம் வந்தது, சமணம் வந்தது, அதற்கு பின்னாலே திருத்தக்க தேவர் வந்தார், சேக்கிலார் வந்தார், கம்பர் வந்தார், இப்படி திருத்தக்க தேவர் வந்தார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியிலே 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் எல்லா வரலாறுகளிலேயும் தமிழினுடைய தொன்மை இருக்குமே தவிர, அந்த தொன்மையோடு கூட பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எல்லா கருத்துக்களும் மதம் சார்ந்த கருத்துக்களும் வந்துவிட்டன. ஆக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கியம் மாசுபட்ட இலக்கியமாகத்தான் பல வேளைகளில் காட்சியளிக்கிறது. வடமொழியும் தென்தமிழும் மறைநான்கும் ஆனவன்தான் தான் அப்பர். கடவுள் எப்படி சொல்றாரு, வடமொழியும் நீதான், சமஸ்கிருதமும் நீதான், தென்மொழியும் நீதான், ரிக் யசூர் வேதம் என்று சொல்லுகின்ற நான்கு வேதமும் நீயாக இருக்கிறாய். எது நம்ம தமிழ் செய்தியில் வந்துருச்சு. அப்பர் தமிழ் சொல்லும் வட சொல்லும் தானினால் ஒன்றாய் நின்றவன்தான் சம்பந்தர் சொல்றார். இப்படி தமிழ் இலக்கியத்தில், தொன்மையான தமிழ் இலக்கியத்தில்
மதமும் ஜாதியும் நஞ்சுக்களாக கலந்து 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 ஆரியம் கலந்து சமஸ்கிருதம் கலந்து மணிப்பிரவாளம் நடைபெறந்து வந்து கொண்டிருந்த நேரத்திலேதான் மாசுபட்ட இந்த தமிழை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் திராவிட இயக்கத்துக்கு ஏற்பட்டது. அந்த தூய்மைப்படுத்துதல் தான் திராவிட இயக்கம் முதலில் தொடங்கியது. நாம் பெருமை பேசிக் கொள்ளலாம், 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு நூல் உண்டு என்று. தொல்காப்பியத்திலே ஜாதி இருக்கு, தொல்காப்பியத்திலே 4 வருணம் வந்துருச்சு, அது இடைச்சர்கள் என்று 1000 பேர் பேசலாம். ஆனால் இந்த தமிழ் மொழியை திராவிட இயக்கம்தான் முதன் முதலாக பகுத்தறிவு மொழியாக சாதி பேதமற்ற மொழியாக கொண்டு வந்து நிறுத்திய பெருமை திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. எனவே திராவிடத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எது திராவிடம் இங்கே சொன்னார்களே, எது திராவிட இயக்கம்? தனித்தமிழ் இயக்கம் இருந்தது. நான் திரும்பவும் வர்றேன், தனித்தமிழ் இயக்கம் இருந்தது. இப்போ கடைசியாக 19ஆம் நூற்றாண்டு அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள்? மறைமலையடிகள் இருந்தார், சிவை தாமோதரம் பிள்ளை இருந்தார், கடைசியாக ஆறுமுக நாவல் இருந்தார். இவர்கள் எல்லோரும் தமிழ்த்தமிழை காப்பாற்றினார்களே தவிர, சைவம் சார்ந்த தமிழை காப்பாற்றினார்களே தவிர, சமத்துவ தமிழை கொண்டு வந்தார்களா என்றால், பகுத்தறிவு தமிழை கொண்டு வந்தார்களா என்றால் இல்லை. பெரியாரே கேட்டாரு, ஏன் தாழ்த்தப்பட்ட கோயிலுக்குள்ள போக முடியல? அடிகளாட்டு கேட்டப்ப அவங்க எல்லாம் 2 நேரம் குளிச்சு சுத்தமா இருந்தா போறதை பத்தி யோசிக்கலாம். யாரு? மறைமலை அடிகள் ஐயா சொன்னாரு, அவன் குளிக்காம இருக்கிறதுனாலதான் போக விடலன்னா என்ன விடக்கூடாது, நான் வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறேன்னு மறைமலை அடிகள் சொன்னார். எனவே சைவம் சார்ந்த தமிழ் இருந்தது, வைணவம் சார்ந்த தமிழ் இருந்தது. ஆண்டாள் பாசுரத்துக்கு எனக்கு அடிமடியில் கை வச்சு அழுகுறீங்களே, உங்களை ஆண்டாள் பாசுரம் எங்க இருக்கு? ஆண்டாள் பாசுரமோ அல்லது நாயன்மார்கள் பாடலோ ஜாதியை சொல்லலையா? ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அப்படிதானே சொல்றீங்க? மாட்டுக்கறி சாப்பிட்றவனா இருந்தாலும் இம்மதானே வைக்கிறீங்க. ஆக சமயம் சார்ந்த தமிழை பிரித்து எடுத்து சமத்துவ தமிழை கொண்டு வந்தது தான் திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய பங்கு. ஒரே அடி அடிச்சாரே பாரதிதாசன், எல்லாம் அவன் செய்த என்று பிறர் பொருளை வெள்ளம்போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும், காப்பார் கடவுடுமை கட்டையில் நீர் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிட தத்துவத்தை காக்க வந்த மகத்தான குலவிளக்கே கண்ணுறங்கினர். தாலாட்டு பாடுறவனுக்கு எல்லாம் அவன் செய்யலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காம ஒரு பய அவனை சாட்டையால் அப்படின்னு குழந்தைக்கு பாடினர். எனவேதான் தனித்தமிழ் இயக்கம் என்கின்ற பெயரால் சமூகத்தை தாண்டி சைவம் வளர்த்த தமிழை தூக்கினார்கள். பெரியார் ராமாயணத்தை எரிச்சப்போ பெரிய புராண காசு பிள்ளை முதல் பண்ண அமைதியாக இருந்தார். ராமாயணத்தை எரித்த போது மறைமலை அடிகளோ காசு பிள்ளையோ எவரும் வாய் திறக்கவில்லை. அப்புறம் பெரிய புராணத்தை எரிச்சார் சேதுப்பிள்ளை. அப்புறம் பெரிய புராணத்தை பெரியார் எரித்த போது தான் இவங்களுக்கு ஐயோ பெரிய புராணத்தை எரிக்கிறேன்னு கோபம் வந்தது. இப்போ இன்னைக்கெல்லாம் இந்து மதங்கிறான். 1947-48 முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா பத்திரத்திலையோ எங்கள் பாட்டி பத்திரத்திலையோ எந்த பத்திரத்திலேயும் இந்து என்கிற பெயரே கிடையாது. வைணவர், சிவகோத்திரம், வைணவ கோத்திரம் இப்படி தான் இருக்கு. ஆக மதமாக இருந்த மொழியை, மதம் தூசி தட்டி மதம் மாசுபட்டு கிடந்த ஒரு மொழியை, ஜாதி இருக பற்றி இருந்த தமிழ் மொழியை மீட்டு கொண்டு வந்து சமத்துவ மொழியாக மாற்றிய பெருமை திராவிட இயக்கத்திற்குத்தான் உண்டு. இப்படி ஒரு மொழியை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த இயக்கத்திற்குத்தான் வந்தது. அப்புறம் அண்ணா வந்தார், சொன்னார், எங்க படித்தார், ஆசிரியர் படித்த எல்லா கருத்தையும் நம்முடைய நூலாசிரியர் அவருடைய புத்தகத்தை எழுதியிருக்கார். அதை விட இன்னொன்று சொல்லணும், வர்ணாசிரமம் ஒரு சின்ன புத்தகம் அண்ணா எழுதினார். அதில் என்ன சொன்னார், ஆர்கே சண்முகஞ்சிட்டாரை பார்த்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். அதில் அதில் சொன்னார், காப்பிய கடலிலே மூழ்கி முத்தெடுப்பதை நான் தடுக்கவில்லை, யாரேனும் காப்பிய கடலிலே மூழ்கி முத்தெடுக்கலாம் என்று எண்ணினால் தாராளமாக முத்தெடுங்கள், ஆனால் நான் எச்சரிக்கிறேன், அங்கே ஆரிய அலை மோதுகிறது, சனாதனம் என்கின்ற சுறாமீன் சுற்றி வருகிறது, வர்ணாசிரமம் என்கின்ற திமிங்கலம் அங்கே கொளுத்து போய் உனக்காக காத்திருக்கிறது, அங்கே போகாதே. எழுதியவர் அண்ணா. அதனாலதான் மொழியை எப்படி காப்பாற்றணும் அண்ணாவுக்கு தெரியும். நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு செய்தி, நள்ளிரவில் சுதந்திரம் புத்தகம் இருக்கார் கோலின்ஸ். அந்த கோலின்ஸ் இந்தியா சுதந்திரம் அடைந்தது பற்றி, அதற்கு முன்னாலே மவுண்ட் பேட்டன் பிரபு, அதற்கு முன்னாலே என்ன நடந்தது, கிளமண்ட் அட்லி என்ன பண்ணார், நாடாளுமன்றம் இங்கிலாந்தில் என்ன பேசியது, எல்லாத்தையும் குறிச்சிட்டு எழுதுகிறார். அதே ஆசிரியர் மேற்கு வங்காளத்தில் கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்தபோது, கிழக்கு வங்காளம் பிரிந்தபோது பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய வியப்பு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொழியை, ஒரு தாய்மொழியை, ஒரு மாநிலத்தினுடைய மொழியை, ஒரு நாட்டினுடைய மொழியை எப்படி கையாள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த புத்தகத்தை எழுதுகிறார். பாகிஸ்தானை பற்றி புத்தகம் என்ன காரணம் என்றால், பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்து போன போது ஜின்னா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, 2 பாகிஸ்தான் இருக்கு, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்,
மேற்கு பாகிஸ்தானில் தான் ஜின்னாவுடைய அலுவலகம் இருக்குது, குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் இன்றைக்கி அங்கே தான் இருக்குது. அப்போ கிழக்கு பாகிஸ்தானுடைய பெரிய நகரம் டாக்கா, பாகிஸ்தானுடைய அதிபர் மேற்கு பாகிஸ்தானில் ஆண்டு கொண்டிருக்கிறார், கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய மாநாட்டில் பேசுகிறார். 400,000 பேர் திரண்டிருக்கிறார்கள், எல்லாம் இஸ்லாமியர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், மதம் மனிதர்களை பிரிக்குமா சேர்க்குமா என்பதற்கு உதாரணம், மொழி ஒரு மனிதனை பிரிக்குமா சேர்க்குமா என்பதற்கு உதாரணம் கிழக்கு பாகிஸ்தான். பாகிஸ்தானை தோற்றுவித்த பாகிஸ்தானின் தந்தை ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவிற்கு போய் நாடு ஒன்றாக இருக்கிற போது உருது மொழியிலே பேசினார். அங்கே மாணவர் தலைவன் ஒருவர் எழுந்து 400,000 பேர்ல ஒருத்தர் எழுந்து சத்தம் போட்டான், பேசுவதாக இருந்தால் எங்க வங்க மொழியில் பேசு, உருதில் பேசாதேன்னா. இளைஞன் அவனுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். இந்த அரங்கில் உதாசீனப்படுத்திவிட்டு ஜின்னா பேசி முடித்துவிட்டு அடக்குமுறையை கையாண்டார். எந்த மொழிக்காக பாடுபட்டானோ அந்த இளைஞனுக்கு பெயர் முஜிபுர் ரஹ்மான். அவன் தலைமையில் பின்னாளில் ஒரு நாடு பிரிந்து போனது. ஆனால் கோலின்ஸ் என்ன சொல்றாரு, தாய்மொழியை தவறாக கருதியதால் தவறாக கையாண்டதால் ஒரு நாடு பிரிந்து போயிற்று, ஆனால் எங்கள் தேசத்தை எங்களிடமிருந்து பிரிக்காதீர்கள், இது தமிழ் தேசம் என்று அண்ணா அறிவுபூர்வமாக கடிதம் எழுதினார் நேருவுக்கு. ஜின்னாவை போல் மறுதளிக்காமல் நேரு ஒரு ஜனநாயகவாதியாக நடந்து கொண்ட காரணத்தினால் இந்தியா பிளவுபடவில்லை என்று கோலின்ஸ் எழுதுகிறார். திராவிட இயக்கம் என்ன செஞ்சுன்னு கேட்கிறானே, வெளிநாட்டு ஆய்வாளர் ஒருத்தர் பாகிஸ்தான் பிரச்சனையை மொழிவழி அடிப்படையில் கையாண்ட விதம் தவறு, ஆனால் திராவிட இயக்கம் மொழிவழி தேசியத்தை சரியாக முறையில் கையாண்ட காரணத்தினால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் காத்தது, பேரறிஞர் அண்ணா காத்தார் என்று வரலாற்று ஆய்வாளர் பாகிஸ்தானை பற்றி எழுதுகிற நேரத்திலே சொல்லுகிறார் என்றால், திராவிடம் காத்த தமிழ், திராவிடம் வளர்த்த தமிழ், அதுதான் இன்றைக்கு காரணம். அதே போல தலைவர் இன்றைக்கு செம்மொழி என்று உருவாக்கி இருக்கிறோமே, செம்மொழிக்கான எத்தனையோ காரணங்களில் ஒரு காரணம், 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹார்ட்ரஸ் என்கின்ற மொழியியல் ஆய்வாளர் அவர் ஒரு கருத்தை சொல்றார், செம்மொழி என்று சொன்னால் எல்லா தனித்த தன்மைகளும் இருந்தாலும் கூட யூனிவர்சல் சோசியல் ஆப்ளிகேஷன் இருக்கணுங்கிறார். ஒரு மொழிக்கு தன்னுடைய வாழிடத்தை தாண்டி தன்னுடைய நிலப்பரப்பை தாண்டி யூனிவர்சல்னா சர்வதேச சமூக கடமை இருக்கணும், அப்படிப்பட்ட சமூக கடமை உள்ள மொழிகளில் தமிழ் ஒன்றாக இருக்கிறது என்று அவர் எழுதினார். என்ன காரணம்னா, ஏன் திராவிட இயக்கம் வந்த ஒருபாடு நம்ம திருக்குறளை தூக்கணும், அண்ணா முதலமைச்சர் ஆனார் ஏன் திருக்குறளை தூக்கினார், கலைஞர் முதலமைச்சர் ஆனார் ஏன் திருக்குறளை உயர்த்தி பிடித்தார், திருக்குறளில் இருக்கிற எல்லாமே யூனிவர்சல் சோசியல் ஆப்ளிகேஷன், எந்த குரல் ஆனாலும் எடுங்க, இன்றால் பசியாளன்பான் ஆகினும் செய்யற்க சான்றோர் பணிக்கும் வேணும். இது கேரளாவுக்கு மட்டுமா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா, இந்தியாவுக்கு மட்டுமா, தத்துவமே வேற, வெளிநாட்டு தத்துவமே வேற. மாக்கியவெல்லியினுடைய தத்துவம் என்ன, மாக்கியவெல்லி தத்துவத்தை என்ன சொல்றார், மாக்கியவெல்லியினுடைய தத்துவம் என்ன, வெளிநாட்டு தத்துவம், மைட் இஸ் ரைட், யார் பராக்கிரமசாலியோ யார் பலசாலியோ அவன் வைத்தது தான் சட்டம், நெசசிட்டி நோஸ் நோ லாஸ், தேவைகளுக்கு சட்டம் கிடையாது, என்ஸ் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், முடிவு தான் முக்கியம், வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொருளை அடைய வேண்டுமா தவறாமல் இல்லை போ, பொருளை அடைஞ்சிடு, அதுதான் உன்னோட நோக்கம். இது மூணு தான் மாக்கியவெல்லியினுடைய தத்துவம். இந்த மாக்கியவெல்லியினுடைய தத்துவத்தை எதிர்நிலையிலே கொண்டு வந்தது தான் திருக்குறள். அதனால தான் வழியை பற்றி கவலைப்படு நீ, அம்மாவே பசியாக இருந்தால் கூட தப்பான வழிக்கு போகாத, திருடாத. மார்க்சிய மாக்கியவெல்லியினுடைய தியரிக்கு நேர் எதிர்த்தளத்தில் இருப்பது தான் திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலைன்னா. நீங்கள் போய் இங்கிலாந்தில் போய் அரிசி இல்லாமல் நீ சாப்பிட்ருவானா, உழவு தொழில் செய்யாமல் வேணா ஏறு இல்லாமல் இருக்கலாம் அன்றைக்கி, ஆனால் டிராக்டர் வந்துருச்சு, ஆனால் டிராக்டர் இல்லாமல் ஏர் இல்லாமல் உழவு தொழில் இல்லாமல் இந்த உலகம் சுற்றாது. அதில் கூட யாரோ ஒருத்தர் ஒரு தமிழாசிரியர் சொன்னார், உலகம் சுழன்று கொண்டிருப்பதை கூட திருவள்ளுவர் அப்பயே கண்டுபிடிச்சிருக்கார், உலகம் உருண்டடா சுற்றிட்டு இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் திருக்குறளில் இருந்த காரணத்தினாலே தான் திராவிடம் திருக்குறளை தூக்கி பிடித்தது. இன்றைக்கும் திருக்குறளை நாம் வலியுறுத்தி சொல்லுவதற்கு காரணம், திருக்குறள் போதித்திருக்கின்ற உலக பொதுமறை மட்டுமல்ல எல்லா சமூகத்திற்குமான ஒழுங்குமுறை அதில் இருக்கிற காரணத்தினாலே தான் திராவிடம் இன்றைக்கு திருக்குறளை தூக்கி நிறுத்துகிறது. எனவே இப்படிப்பட்ட முயற்சியிலே நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் இந்த அருமையான நூலை சொந்திருக்கிறார்கள். நான் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், குறைந்தபட்சம் 100 அல்லது 150 நூல்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எங்களோடு பணியாற்றுகின்ற எல்லா பேச்சாளர் கையிலேயும் இந்த நூல் இருக்க வேண்டும். எனவே திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ற அந்த அடிப்படையில் 100 பேரோ 200 பேரோ எத்தனை பேச்சாளர்களோட பட்டியலை எடுத்து
அத்தனை நூல்களையும் காசு கொடுத்து உங்கள் இடத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த நூல்களையெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை மாத்திரம் சொல்லி உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.